ஒரு மனுஷனோட லைஃப்பில் எத்தனையோ உறவு இருக்குது, ஆனால் நம்ம முக்கியமாக ஒரு 4 உறவுகளை மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்ப்போம். மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த 4 பேர் நினச்சா ஒரு மனுஷனை எப்படி வேணால் மாற்ற முடியும், ஒரு டீச்சர் எப்படி ஸ்டூடெண்ட்டை மாற்றிட முடியும் பார்க்கலாம். வெல்கம் டு ஸ்டோரிபி. பொதுவாக அமெரிக்காவில் அங்கே இருக்கக்கூடிய பிளாக் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கோர்ஸை முழுசாக கம்ப்ளீட்டே பண்ண மாட்டாங்களாம். அவங்களுக்கு ஸ்டடி மேலே ஒரு பிடிப்பே இருக்காதான். பல ரீசன்னால் அவங்க பாதையிலேயே டிஸ்கன்யூ பண்ணிடுவாங்க, ட்ராப் அவுட் ஆயிடுவாங்க. இதுதான் அங்கே வழக்கம். ஆனால் நியூயார்க்கில் மட்டும் ஒரு ஸ்கூலில் இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பிளாக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கோர்ஸை கம்ப்ளீட்டாக முடிக்கிறாங்க. அது எப்படி இந்த ஸ்கூலில் மட்டும் இது சாத்தியம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க. அந்த ஸ்டடியோட முடிவில் என்ன தெரிய வருது அப்படின்னா, அந்த ஸ்கூலில் ஒரு டீச்சர் அம்மா இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டேயும் ரொம்ப பாசமாக பழகுவாங்களாம், அன்பை பொழிவாங்களாம். அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா அப்படின்னு கேட்பாங்களாம். அப்படி இருந்துச்சுன்னா அதை உடனே நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்களாம். இது எல்லாத்துக்கும் மேலே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்களாம். அவங்களோட இந்த ஆட்டிடியூட்னால் ஸ்டூடெண்ட்ஸே மாறி போயிட்டாங்களாம். அவங்க வச்சுருக்கக்கூடிய அன்புக்காகவும் நம்பிக்கைக்காகவும் கோர்ஸை கம்ப்ளீட்டாக முடிக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எஸ் சந்திரசேகர் அப்படிங்கிறவர் வந்து இந்தியாவை சேர்ந்த சயின்டிஸ்ட்டு. அவர் வந்து யூஎஸில் வந்து ப்ரொஃபஸராக இருக்கார். அவருடைய வாழ்க்கையில் 60 வருஷத்துக்கு மேலே ப்ரொஃபஸராகவே இருந்தார். சயின்டிஸ்ட் அப்படிங்கிறத தாண்டி அவர் வந்து மாணவர்கள் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாராம், ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பாராம். ஒரு சமயம் 200 மைல் ட்ராவல் பண்ணி போய், அப் அண்ட் டவுன் ட்ராவல் பண்ணி போய் ஒரு கிளாஸ் நடத்துகிறாரு. வாரம் வாரம் 200 மைல் ட்ராவல் பண்ணி போய் ஒரே ஒரு கிளாஸுக்கு ஒரு பாடம் நடத்துகிறாரு. அந்த கிளாஸில் வெறும் 2 ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் தேவையா அப்படின்னு யோசிக்க தோணும். ஆனால் கொஞ்ச நாள்லேயே அந்த 2 பேரும் ஃபிசிக்ஸில் நோபல் பிரைஸ் வாங்குறாங்க, டிடி லீ அண்ட் சிஎன் யாங் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதிலேருந்து நமக்கு தெரியும், ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ண முடியும். அவங்க நினச்சா ஸ்டூடெண்ட்ஸை எப்படி வேணால் ஷேப் பண்ண முடியும். அடுத்தடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.